தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. பத்துமலை தைப்பூச ரத ஊர்வலத்திற்கு அனுமதி. இந்துக்கள் நிகழ்ச்சி. கோவிட் தொற்று பரவல் காரணமாக பெரும் கேள்விக்குறியாக இருந்த பத்துமலை தைப்பூச ரத ஊர்வலத்திற்கு தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி வழங்கியிருப்பது இந்துக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிவேகமாக பரவி வரும் கோவிட் தொற்று காரணமாக மக்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட அனுமதி வழங்காவிட்டாலும் ரத ஊர்வலம் வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தைப்பூச விழாவை முன்னிட்டு 27ஆம் தேதி ரத ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் தன்ஸ்ரீ அன்வார் முசார் தெரிவித்தார். ஜாலான் பண்டார் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்தே பத்துமலை திருத்தலத்திற்கு ரதம் சென்றடைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ரத ஊர்வலத்தில் 10 பேருக்கும் அதிகமானோர் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. அது மட்டுமின்றி பத்துமலை சென்றடையும் வரை ரதம் எங்கும் நிற்பதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் அன்வார் முசார் கூறினார். ரத ஊர்வலத்திற்கு தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக நேற்று இரவு தான் ஸ்ரீ அன்வார் முசார் தமது ட்விட்டர் அகப்பக்கம் வாயிலாக தெரிவித்தார். மேலும் ரத ஊர்வலத்தின் போது நாதஸ்வரம் மற்றும் மேல தாளத்திற்கும் அனுமதி இல்லை. ரத ஊர்வலத்தின் போது SOP முழுமையாக பின்பற்றப்படுவதை கோலாலம்பூர் மாநகர் மன்ற கண்காணிக்கும் என்று அன்வார் முசார் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாடுகளில் ஏன் பாரபட்சம்? தேசிய பாதுகாப்பு மன்றத்தை விளாசினார் ராமசாமி. தைப்பூச திருவிழா தொடர்பான கட்டுப்பாடுகளில் தேசிய பாதுகாப்பு மன்றம் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக பினாங்கு துணை முதல்வர் பேராசிரியர் பி ராமசாமி சாடினார். இதன் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு மன்றம் முன்னதாக வெளியிட்ட சுற்றறிக்கையில் ரத ஊர்வலம் உட்பட சில நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்திருந்தது. கடுமையான கட்டுப்பாடுகளுடன் பால்குடம் காவடிகளுக்கு அனுமதி அளித்திருந்தது. எனினும் பினாங்கில் அதற்கும் அனுமதி அளிக்கப்படாத நிலையில் சுகாதார பாதுகாப்பு கருதி பக்தர்கள் வீட்டிலேயே வழிபாட்டினை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். தைப்பூசத்திற்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு மன்றம் அதன் முடிவை மாற்றிக்கொண்டது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். 10 பேருடன் ரத ஊர்வலத்தை மேற்கொள்ள பத்துமலை ஆலயத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கியது ஏன்? இவ்விவகாரத்தில் தேசிய பாதுகாப்பு மன்றம் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக அவர் சாடினார். குறிப்பிட்ட தரப்புக்கு கட்டுப்பாடுகளில் தளர்வு வழங்குவது அந்த மன்றம் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்ற தோற்றத்தையே ஏற்படுத்துகிறது. மேலும் தைப்பூச கொண்டாட்டத்தில் காணப்படும் தளர்வு கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த மாநில அளவில் எடுக்கப்பட்டிருக்கும் முடிவை அந்த மன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது எனவும் பேராசிரியர் ராமசாமி சாடினார். ஒரு மேசையில் இருவர் அமர அனுமதிக்க வேண்டும். கோவிட் பெருந்தொற்று காரணமாக விதிக்கப்பட்டுள்ள நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவால் உணவக வியாபாரத்தில் பெரும் சரிவு ஏற்பட்டு வருகிறது. உணவை பொட்டலமிட்டு வாங்கி செல்வதை விடுத்து ஒரு மேசையில் இருவர் அமர்ந்து உண்ண அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஃபீல் ஸ்ரீபாண்டி உணவக உரிமையாளர் குமார் கேட்டுக்கொண்டார். வணக்கம், திரு குமார். நான் வந்து ஸ்ரீபாண்டி உணவு உரிமையாளர். பிகாப் பிரிஃபில் பிஸ்னஸ் கம்யூனிட்டி சொசைட்டி சார்பாகவும் இன்னைக்குள்ள இந்த MCO காலகட்டத்தில் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கவர்மெண்டோடைய கட்டுப்பாடு விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சொந்த எங்களுடைய முயற்சியில் எங்களுடைய வேலையாட்கள் அதாவது 2 வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நாங்கள் வந்து PCR டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ வேலையாட்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்பான முறையில் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்க வந்துட்டு வந்து வாங்கலாம், தைரியமாக வந்து வாங்கலாம். எங்கள் தொழில் பாதுகாப்புக்கும் உறுதிப்படுத்தி எங்களை எங்கள்கிட்ட இருக்கிற வேலையாட்கள் அவங்களுடைய பாதுகாப்பும் உறுதியளித்து ஸோ வருகையாளர்கள் பயனற்ற அவங்களுடைய பாதுகாப்புக்கும் நாங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன, நாங்கள் வந்து அரசாங்கத்தை தலைமையில கேட்டுக்கொள்கிறோம் என்றால் ஸோ இன்னும் இன்னைக்கு கூட காலகட்டத்தில் நாங்கள் பாதுகாப்பான முறைகளை வந்து அரசாங்கமும் வந்து அன்னாடைக்கு இல்லை ஓன் அண்ட் ஆஃப் வந்து செக் பண்ணுறாங்க. நம்ம வந்து எந்த ஒரு அரசாங்க விதிமுறையிலையும் மீறி செயல்படலை. நாங்கள் இன்னமும் நாங்கள் வந்து அதாவது வாடிக்கையாளர் நலன் கருதி SOP-யை நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அதை டைனிங் கொடுத்து அதாவது ஒரு மேஜைக்கு 2 பேர் அதை அவங்கள வந்து சில பேர் வந்துட்டு சாப்பாடை வாங்கி எங்கேயோ கொண்டு போய் வச்சு சாப்பிட முடியாமல் அவங்க வந்து தடுமாறுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம கருத்தில் கன்சிடர் பண்ணணும். அதாவது அரசாங்கம் வந்து அதாவது தலைமையோட நாங்கள் என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்றால் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வழிவகுத்து அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அதை அரசாங்க விதிமுறைக்கு உட்பட்டு
அவங்க வந்து இதை நம்மளுக்கு அனுமதி வழங்கினார்கள் என்றால் ஸோ நல்லா இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பான முறையில் நம்மளும் அவங்க சொல்ற விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் வியாபாரம் பண்றதுக்கு தயாராக இருக்கோம். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையால் உள்ளூர் வியாபாரிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கும் வேளையில் மேலும் ஒரு தலைவலியாக தங்களின் கடைகளுக்கு முன் அந்நிய நாட்டவர்கள் வியாபாரம் செய்து வருகின்றனர். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் இதன் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரிக்ஃபில் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், சீதாராம் குமார். நம்ம வந்து இந்த எம்சிஓ காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம மெம்பர்ஸு அத்தனை பேரும். இப்போ என்னென்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மளும் அந்த வருமானத்துக்கு நல்ல ஒரு பதில் வந்துச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப நல்லது. நம்ம இன்னொன்று வந்து நாங்கள் எல்லாமே அதாவது பிரிப்பில் டிஜிட்டல் இந்தியாவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. கடையை திறக்க முடியல, துணி கடை திறக்க முடியல, டேப் கடை திறக்க முடியல, தென் வந்து இப்போது தோடு கடை திறக்க முடியல. ஏன்னா எம்சிஓனால ஏன்னா எங்களுக்கு சேவை வந்து ரொம்ப அளவுக்கு மீட்டு கூட குறைஞ்சபட்சம் வந்து ஒரு கடை வந்து 20-30,000 வள்ளி 110,000 வள்ளி கூட சேவை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஏதாவது நாங்கள் வந்து எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுறோம், அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுறோம் எஸ்ஓபியை. குமார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி. இன்னொன்று வந்து இந்த ஃபாரினர்ஸ் வந்து எங்கள் கடமண்டுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறது அதை வந்து கவர்மெண்ட் அதை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நாங்களும் அதே ஜாமான் நாங்கள் உருளி வித்தாக்க அவங்க அம்பேசிக்கிறாங்க தோரத்தில். அதுக்கு வந்து ஏதாவது நீங்கள் பண்ணணும். நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், எந்த ஒரு ஆக்ஷனும் யாரும் எடுக்கவே இல்லை. ஒரு நாள் வராங்க, 2 நாள் வராங்க, 3ஆம் நாள் வந்து திருப்பி கடை வந்து போட்டுறாங்க, கொடுக்கவே கூடாது. நாங்கள்லாம் பெரிய வியாபாரி, சேவம் பெருசாக கொடுக்குறோம். எங்கள் டிபெண்டன்ட் வேலை ஆளுங்கள் வந்து ஒரு கடைக்கு வந்து 20 பேர் 15 பேர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நாங்கள் சம்பளம் கொடுக்கணும். நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருந்தோம், அத்தனை இது இருக்குது எங்களுக்கு. பெரிய ஓகேட்டு இந்த டைமில் வந்து இந்த வெளியுலகம் வந்து எங்கள் வியாபாரத்தை நாங்கள் போயிட்டு போய் அவங்ககிட்ட போய் பேச முடியாது. நாங்கள் இறங்கி போயிட்டு நாங்கள் எப்படி வியாபாரி போயிட்டு அவங்ககிட்ட சொன்னாக்கா சரியாக வராது. அது வந்து பண்ணுறாங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். வணக்கம், என் பேர் நாகராஜன். நானும் ஒரு வியாபாரி, பூ வியாபாரி. இந்த பூ கடை வச்சுருக்கேன். ஆனால் அந்த சங்கத்துக்கு நான் தலைமையாக இருக்கேன். எங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் தெருவில் வந்து டேபிள் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். அது டத்த சரவணன் பார்த்து மந்திரியாக ஃபுல் மந்திரியாக இருக்கார். அவர் பார்த்து எங்களுக்கு கடை கொடுத்து கடை கட்டி கொடுத்து வேகமாக ஓடி இருக்கு. இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு எங்கள் சில நேரத்தில் வந்து இந்த கஷ்டம் பண்ணிக்கிட்டு இந்த லாக்டவுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால பக்கத்தில் வந்து ஏன்னா நாங்கள் வந்து கோயில் மூலியமாக தெய்வ வழிபாடில் வந்து நாங்கள் பூ ஊற்றிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் வந்து கவுச்சி ஊற்றா எப்படி ஆள் வந்து வருவான் வாங்குவாங்களா? நல்லா இருக்குது. இது எங்கெங்கே அதை வைக்கணுமோ அதை அங்கங்கே வைக்கணும். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.